உலகத்துல பெரிய பெரிய புரட்சியாளர்களால கூட செய்ய முடியாத விஷயங்களை ரெண்டே நிமிஷத்துல மக்கள்கிட்ட நேரடியா கொண்டு போய் சேர்க்கிறவங்க தான் நகைச்சுவை நடிகர்கள். சார்லி சாப்ளின்ல தொடங்கி நம்ம ஊர் எம்ஆர் மணிவண்ணன் பேசின வசனங்கள் எல்லாம் இன்னமும் நம்ம மக்களோட மனசுல மிகப்பெரிய அளவிலான அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வரிசையில் தன்னையும் இணைச்சிக்கிட்டவங்க தான் யூடியூபர் கோபியும் சுதாகரும். பரிதாபங்கள்ங்கிற பேரில் ஊரில் இவங்க பண்ணக்கூடிய அட்டகாசம் சொல்லி மாலாது. விடுதலைங்கிற படத்தில் வெற்றிமாறனால் கூட காட்ட முடியாத சொல்ல முடியாத வசனங்கள் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் விடுதலை பாவங்கள் அப்படிங்கிற பேரில் கோபியும் சுதாகரும் பேசப்படாத அரசியல் எல்லாத்தையுமே காமெடியாக பேசியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத்சிக்னேச்சர். உலகத்தில் ஆட்சி அதிகாரங்களை மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெரிய பெரிய தத்துவவாதிகள் எல்லாருமே மாவோல ஆரம்பித்து கன்ஃபியூசியஸில் தொடங்கி இந்த பக்கம் பெரிய பெரிய போர் பண்ணக்கூடிய அலெக்சாண்டர்லேருந்து பெரிய பெரிய படைகள் திரட்ட வேண்டியது இருந்தது, மற்ற மக்களுக்கு தத்துவங்களை சொல்ல வேண்டியது இருந்தது, மக்கள் அதை கேட்குறதுக்கு தயாரான நேரத்தில் அவங்க காதில் ஓத வேண்டியது இருந்தது, இந்த பக்கம் பெரியார் வரைக்கும் பல மேடைகள் போட வேண்டியது இருந்தது, ஒவ்வொரு கருத்துக்களையும் 30 வருஷம் 40 வருஷம் சொல்ல வேண்டியது இருந்தது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இது எல்லாமே தேவையே கிடையாது, ரெண்டே நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் காமெடி ஆக்டர்ஸ். அப்படிப்பட்ட காமெடியன்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் புதுசாக கிடச்சிருக்காங்க. நிறையா பேர் காமெடி பண்ணுவாங்க, ஆனால் அவங்க எல்லாருக்குமே அரசியல் தெரியாது. அப்படியே அரசியல் தெரிந்தாலும் அதையே நான் சொல்லணும், எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மத்தியில் அரசியல் பேசக்கூடிய காமெடியன்கள் ரெண்டு பேர் தமிழ்நாட்டுக்கு புதுசாக கிடச்சிருக்காங்க. யூடியூப் அப்படிங்கிற ஓப்பன் பிளாட்ஃபார்மில் இருந்து அப்படி வந்து தமிழக மக்களால் அறியப்பட்ட வடமாநில தொழிலாளர்களை வச்சு பெரிய லெவலில் ஃபேமஸான நம்முடைய கோபி சுதாகர், அந்த ரெண்டு பேர் ஏற்படுத்தின அரசியல் தாக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் பெரிய லெவலில் வைரலாகிட்டு இருக்கு. காமெடியில் அரசியல் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது விடுதலை பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக அவங்க போட்ட அந்த வீடியோ அப்படிங்கிறது 13 நிமிஷம் வீடியோ. விடுதலை அப்படின்னு படம் எடுத்த வெற்றிமாறன் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படம் எடுத்திருக்கார். அதுக்காக அவர் உழைச்ச உழைப்பு அப்படிங்கிறது ஏகப்பட்டது. காட்டுக்குள்ளே எல்லாரையும் கூட்டு போகணும், சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுக்கணும், விஜய் சேதுபதியை கூப்பிடணும், சூரிய காமெடி ஆக்டரை வந்து சிறந்த நடிகனாக கதாநாயகனாக காட்டணும், இளையராஜா மாதிரியான ஒரு டெரரான ஒரு மியூசிஷியன்ட்ட இருந்து மியூசிக் வாங்கணும், இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகும்போது அவனுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா அதையும் ஃபேஸ் பண்ணி கொடுக்கணும். இப்படி வெற்றிமாறனுக்கு ஏகப்பட்ட சவால்கள் இருந்து அதை சாத்தியமாக்கி ஒரு படத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்தார். நம்மக்கிட்ட சீரியஸான ஒரு படமாக எப்படி 4 பேரை வச்சு அடித்து என்னை அம்மனமாக்கி அதுக்கப்புறம்தான் வந்து நானும் நீயும் சமோன்னு உனக்கு தோணுது இல்லை அப்படின்னு ஸ்டைலாக கால் மேலே கால் போட்டு விஜய் சேதுபதி பேசக்கூடிய டயலாக் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய லெவலில் அறியப்பட்டாலும் அது ஜீ5 அப்படிங்கிற அந்த சேனலில் வந்து பெரிய லெவலில் ஒளிபரப்பப்பட்டாலும் அதை மக்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கட் பண்ண சீனையும் அதில் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பெரிய லெவலில் அந்த பேசின அரசியலை அது எப்படி காமெடியாக சொல்கிறது அப்படின்னு யோசித்த கோபியும் சுதாகரும் எடுத்த விஷயங்கள்லாம் விடுதலை பாவங்கள். இந்த விடுதலை பாவங்கள் விஷயத்தில் ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. 3 பேரை வந்து கூட்டிகிட்டு சூரி வந்து காரில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வருவார்ல விடுதலை படத்தில், அந்த சீனில் இறங்கி போய் டிரைவர் இறங்கி போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து என்ன கால் அடிபட்டுருக்கு இருங்க மருந்து பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போவார். இவன் என்னடா சித்த மருத்துவம் பிடிச்சிருப்பேன் போல, இவன் போலீஸ் வேலைக்கு வந்தானா சித்த மருத்துவம் பிடிச்சிட்டு வந்தானான்னு சொல்லிட்டு அந்த புரட்சி படையில் இருக்கக்கூடியவங்க அந்த 3 பேர் கிண்டல் பண்ணுற மாதிரியான சீன். இதெல்லாம் படத்துலேயே கிடையாது, ஆனால் இவங்க பண்ணக்கூடிய காமெடியில் அதை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப நேரம் வர்றதுக்கு லேட்டான உடனே டேய் அவன் மாட்டுக்கு காட்டுக்குள்ளே பாம்பு கடிச்சு போய் செத்து போனேன் அப்படின்னா கூட நம்ம கணக்கில் எல்லாரா எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரட்சி படையில் இருக்கிறவங்க ரொம்ப வேதனையாக சொல்லுவாங்க. இதை படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல, ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப உண்மையான வார்த்தைகள். ஏன்னா படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா போலீஸ்காரங்களே போலீஸ்காரங்களை கொண்டு போட்டு அதை புரட்சிப்படைகளோட கடத்தில் கணக்கில் சேர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய வெளியில் வந்து மக்கள் பேசக்கூடிய விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணக்கூடிய வகையாக இந்த விடுதலை பாவங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் புகுத்தியிருக்காங்க கோபியும் சுதாகரும். அதுக்கப்புறம் சவுச்சவு பாவங்கள், சவுச்சவு விற்கக்கூடிய அந்த போலீஸ்காரனை மரண காமெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சூரி வந்து ரொம்ப நேரம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் படம் முழுக்க. அந்த ஐயா ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் போலீஸ்காரனை போலீஸ்காரன் வந்து சூரியை பார்த்து கேட்பார், என்னடா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து கோவம் வருதா அப்படின்னு. ஆமாங்க ஐயா என்னையா அப்போ வந்து போலீஸ்காரனை அடிச்சிருவியாடா அப்படின்னு. ஆமாங்க ஐயா அடிப்பையா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நின்று அந்த சீனு. அதோட அடுத்த கட்டமாக கோவையும் சுதாகரும் பண்ண விஷயங்கள் தான் இதில் ரொம்ப டாப் காமெடி.
அப்போ அடிச்சிருக்கியா அறா பார்ப்போம் அப்படின்னு சொன்ன அந்த போலீஸ்காரன ஒரே அற அரைஞ்சிருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சீனு. என்னடா என்னையா அடிச்சுட்டாயா என்னையா அப்படின்னு, என்னடா அவன் அடிச்ச என்னையா அடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு அறை. அப்போது கௌதம் வாசுதேவ் மேனனுக்கும் அறையாகி போச்சு, சௌச்சவிச்சவனுக்கு அறையாகி போச்சு. இப்படி படத்தில் நம்ம யார் மேலாம் கோவப்பட்டோமோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சார்பாக ஓங்கி அறையிற மாதிரி காட்டியிருக்காங்க விடுதலை பாவங்கள் அப்படிங்கிற படத்தில் கோபியும் சுதாகரும். இப்படி தான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே, எப்படி வெற்றிமாறனால் சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே விடுதலை பாவங்கள் அப்படிங்கிற அந்த எபிசோடில் காட்டின கோபிக்கும் சுதாகருக்கும் தமிழக மக்கள் சார்பாகவும் உங்களை நேசிக்கக்கூடிய எங்களின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இந்த ரெண்டு பேர் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து காமெடி மூலியமாக அரசியலை சொல்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலு அப்படின்னு ஒரு கேரக்டர் பெரிய லெவலில் அரசியல் பற்றி அவர் பேசுவாரான்னு பார்த்தீங்கன்னா, தன்னுக்குத்தானே அடி கொடுத்துக்கிட்டு அடி வாங்கிட்டு பெரிய லெவலில் அரசியல் பேசக்கூடியவர் தான் அவர். அவர் திரைப்படத்தையும் தாண்டி வெளியிலையும் சில இடங்களில் வந்து முக்கியமான அரசியல் பேசக்கூடியவர். விஜயகாந்தன் மட்டம் தட்டுறதில் சொல்லலை, பழனி கோயிலில் போய் ஒரு இடத்துல வந்து சாமி கும்பிட்டு வரும்போது பேட்டி கொடுக்கறதுக்காக போய் நிற்கும்போது ஒட்டுமொத்த மீடியாவும் வடிவேலை ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போது இதனால் வரைக்கும் நீலாம் தீண்டத்தகாதவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பிராமின்ஸு, சுற்றி இருக்கக்கூடிய பூணல் போட்டவங்க எல்லாருமே வடிவேல் பக்கத்தில் நெருங்கி வராங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரேமில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. உடனே பக்கத்தில் வந்து இவங்கெல்லாம் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்த வடிவில் வந்து தள்ளின்லே அப்படின்னு, எப்படி நம்ம கோயில்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா பிராமின்ஸ் வந்து ஒரு சைடு தள்ளி நின்றுட்டு அப்படி தூக்கி விபூதியப்படுவாங்களோ, எப்படி பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீட்டாமா. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு வைராக்கியமாக இருந்து வடிவேலு செஞ்ச அட்டகாசமான விடயங்கள் தான் பழனி கோயிலில் அப்படி நிற்கும் போது தள்ளின்னு அப்படின்னு. யார் உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்கிறானோ அவனையே திருப்பி நீ வந்து தொடாத தள்ளி நில் அப்படின்னு சொல்லும்போது வடிவேலுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட அந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்க்கக்கூடியவங்களுக்கு பெரிய லெவலில் மகிழ்ச்சியாக இருக்கும். இது ஒரு பக்கம். தமிழ்நாடை கடந்து இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதுமே பெரிய லெவலில் காமெடி பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் காமெடி மூலியமாக அரசியல் பண்ணக்கூடியவங்களில் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சார்லி சாப்ளின். ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமைக்கு எதிராக இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாத்தையும் கொண்டாரு. தான் ஒரு யூதர் அப்படிங்கிறத வந்து ஹிட்லர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் த கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிற ஒரு படத்தை தன்னுடைய வாழ்நாளுடைய பொக்கிஷமாக கொடுத்தவர் தான் சார்லி சாப்ளின். ஹிட்லருக்கு எதிராக வந்து ஒரு மாபெரும் புரட்சியை செஞ்சவர். சின்ன மீசையை வச்சுக்கிட்டு, அவரை மாதிரியே மீசையை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய லெவலில் காமெடி பண்ணி மக்கள் மத்தியில் பெரிய புரட்சி சிந்தனையை விதித்தவர் தான் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளினுடைய புகழ் உலகம் முழுவதும் பரவுது. அப்போது ரஷ்யாவில் வந்து குருதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இங்கிலாந்து மகாராணியை பார்க்க போகிறார். இங்கிலாந்து மகாராணியும் குருச்சேவும் வந்து சேர்ந்து நடந்து வராங்க. அப்போ வரும்போது சைடில் வந்து சார்லி சாப்ளின் அந்த அவையில் வந்து ஒரு நபராக வந்து அழைக்கப்பட்டிருக்காரு. அப்போ சைடில் சேர் போட்டுருக்காங்க. இவங்க எல்லோரும் நடந்து வரும்போது இவங்கெல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ எந்திரிச்சு நிற்கும் போது சார்லி சாப்ளின் பார்த்த குருச்சேவ் வேமா வந்து மகாராணியை தாண்டி சார்லி சாப்ளின் மீட் பண்ணி கை குலுக்கி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த எல்லாருமே வந்து புரோட்டோக்காலை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேட்டி எடுக்கும்போது கேள்வி கேட்குறாங்க செய்தியாளர்கள். அப்போது நான் ஒன்றும் புரோட்டோக்கால்லாம் மீறலை அப்படின்னு சொல்கிறாரு குருஷேவ். இல்லையே, மகாராணி நிற்கும் போது எப்படி நீங்கள் அவங்கள தாண்டி போய் சார்லி சாப்ளினை வந்து மீட் பண்ண முடியும், தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க, இங்கிலாந்து மகாராணியாக இங்கிலாந்துக்கு மட்டும்தான் தெரியும். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய என்னைய மாதிரியான குருஷேவுங்கிற மாதிரியானாலும் ரஷ்யாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் சார்லி சாப்ளின் அப்படிங்கிற காமெடியின்னா உலகம் முழுவதும் தெரியும். அப்படிப்பட்ட உன்னதமான மனிதனுக்கு போய் கை கொடுக்கறத விட எனக்கு ஒன்று இங்கிலாந்து ராணி ஒன்றும் பெரியாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடிமைப்படுத்தின அந்த கூட்டத்தை நோக்கி குருஜேவ் பேசின வார்த்தைகள் அப்படிங்கிறது பெரிய லெவலான புரட்சி தான். அப்படிப்பட்ட காமெடியான புரட்சிக்கு சொந்தக்காரவர் தான் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் மேலே பெரிய லெவலில் விமர்சனங்கள் சிலது வச்சுக்கப்பட்டாலும் நான் மலையில் நனையும் போது அழுவேன். ஏன் அப்படின்னா என்னுடைய அழுகை வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒரு காமெடியை தான் அழுதா கூட மற்றவங்கக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே ஒரு பெரிய புரட்சியை அரசியலை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும், தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னா அதில் சார்லி சாப்ளின் அப்படிங்கிறவர் வரலாற்றில் அழிக்க முடியாத பக்கத்துக்கு சொந்தக்காரர் தான். அதுக்கப்புறம் நம்ம ஊர் எம்ஆர் ராதா. எம்ஆர் ராதா அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஒரு தடவை பேச போகும்போது நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இருந்தாலும் நானும் அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
எல்லாரும் உட்காந்து படி ஏறி அந்த கால்நடை மருத்துவமனை லிஃப்ட் கிடையாது, படி ஏறி கஷ்டப்பட்டு போகிறாரு, வயசாகிடுச்சு, முட்டிலாம் வந்து காலி ஆயிடுச்சு தலைவருக்கு, ஏன்னா பண்ண சேட்டைகள் இந்த மாதிரி போய் சீட்டில் போய் உட்கார போகிறாரு. உட்காந்த உடனே நடிகவேல் பேசுன்னு சொல்லிட்டு மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போது வேறு வழியே இல்லாமல் மைக்கை பிடிச்சவர், மூச்சே வரலை, பேச்சுப்பிடுறா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இணைய மாதிரியே சொல்கிறாரு. உடனே அதுக்கும் கை தட்டுறாங்க, ஏண்டா இங்கே படித்தவங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அவங்க எல்லாம் பேசுகிறத விட்டுவிட்டு என்னையே போய், நான் ஒன்றுமே படிக்கலடா, நான் ஒரு முட்டா பைய, படிக்காதவன் பேச்சை போய் கேட்குறதுக்கு 50 பேர் வந்து ஆர்வமாக இருக்கீங்க, படித்தவன் பேச்சா படித்தவன் நீ கேட்கல அப்படின்னா படிக்காதவன் வந்து பார்த்தீங்கன்னா நானாக முட்டா பையடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருப்பார். இந்த ஆனா ஆவனா அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் ஆனா ஆவனாவெல்லாம் கண்டுபிடிக்கல, ஆனால் அந்த ஆனா ஆவனா கண்டுபிடிச்சவன் இருக்கான் பாரு, அவனுக்கு ஆனா ஆவனாவே தெரியாது. அப்போது படிக்காதவன் கண்டுபிடிச்சது தாண்டா படித்தவங்க எல்லோரும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். தான் படிக்கலை அப்படிங்கிறதையும் கேவலமாக பேசுவார், அதே நேரத்தில் தான் படிக்காதவன் அப்படிங்கிறதையும் பெருமையாக பேசுவார். இப்படி நடிகர் எம்ஆர் ராதா அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் வைரலான விடயங்கள் தான். அதுவும் அவருக்கு அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லும்போது நடிகர் மணிவண்ணனை சொல்லணும். மணிவண்ணன் ஐயா அவர்களை நேரடியாகவும் நம்ம பார்த்த அனுபவங்கள் இருக்குது. அமைதிப்படை 2 டயத்தில் வந்து நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வேலை பார்த்தப்போ அவரை நேரடியாகவும் பேட்டி எடுத்த அனுபவம் இருக்குது. மிகச்சிறந்த ஒரு தமிழ் பற்றாளர், பெரிய லெவலில் சிந்தனையாளர், அரசியலை ரொம்ப காமெடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல தேர்ந்த ஒரு மனிதர். அப்படிப்பட்டவர் அமைதிப்படை அப்படிங்கிற ஒரு படத்தில் பெரிய லெவலில் அரசியல் பேசியிருப்பார். அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஐயா அடுத்து எலெக்ஷன் வரப்போ தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு, ஏன்டா நான் எதுவுமே பண்ணலையாடா அப்படின்னு, ஏதாவது பண்ணாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, நீங்கள் தான் எதுவுமே பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜை பார்த்து சொல்லியிருப்பார். அது மாதிரியான விடயங்கள்லாம் இன்றைக்கி கர்நாடக எலெக்ஷனில் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட வந்து மத ரீதியான விஷயங்களையும் ஜாதி ரீதியான விஷயங்களையும் கலவரங்களையும் தூண்டிவிடக்கூடிய பாஜகவை மக்கள் வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படிங்கிறத மணிவண்ணன் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். மணிவண்ணன் அன்னைக்கு சொன்னதை ஞாபகம் வச்சு இன்னைக்கு கர்நாடகா எலெக்ஷனில் பாஜக தோற்று போயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் இன்னொரு படம் என்னதுன்னா நம்ம மாமன் மகன் அப்படிங்கிற மகள் அப்படிங்கிற படத்தில் சத்யராஜோட சேர்ந்தா நிறையா காமெடி பண்ணியிருப்பார். வந்து ஏ அரசியல்லாம் நிற்கணும் அப்படின்னா பெரிய லெவலில் வந்து நீ குரலெல்லாம் மாற்றி பேசணுமியா, இப்போ பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது, எப்படி பேசணும் அப்படின்னு சத்யராஜ் கேட்பார். அந்த நான் எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து கேட்கிறேன் அப்படிம்பார். நான் உடனே சத்யராஜ் எதிர்கட்சிக்காரங்களை பார்த்து நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு, ஐயா நம்ம எதிர்கட்சிக்காரங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டாதாயா அவன் திருப்பி மேடை ஓட்டு நம்மளை ஏதாவது கேள்வி வைப்பேன், மக்களை குழப்ப முடியும், அப்போ தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும், அதை விட்டுட்டு சும்மா வந்து எதுவுமே பேசாமல் இருந்தால் எப்படியா வந்து ஓட்டு போடுவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்படி மக்களை குழப்பி விட்டு தான் அரசியல் பண்ணி ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தன்னுடைய வார்த்தை ஜாலங்களால் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். இப்படி தாலி போனாலும் பரவாயில்ல, தாயகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருப்பார். தாயகம்னா என்ன அப்படின்னா இன்றைக்கி பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடிய பிஜேபியை பெரிய லெவலில் அட்டாக் பண்ணி பேசுவார். அப்படி தாலி போனாலும் பரவாயில்ல, என்னுடைய தாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து இன்றைக்கி கர்நாடக எலெக்ஷனில் பாஜக தோற்று போயிருக்கு. பாரதம்ங்கிற வார்த்தையை தூக்கி போடுங்க, ஹிஜாப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெரிய லெவலில் அரசியலாக்கின பாஜக, ஹிஜாப் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து சொன்ன பாஜகவை ஆட்சி விட்டு துரத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா அது மணிவண்ணன் மாதிரியான காமெடி அரசியலை தொடர்ந்து கர்நாடக மக்களும் பார்த்துட்டு இருந்தாங்களாங்கிறத நம்ம கேட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ரயிலை நிறுத்திவிட்டு வந்து ஒரு ரயில் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ மணிவண்ணன் வந்து ஒரு படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த சீனை. அப்போது இவருக்காக தான் அந்த ட்ரெயினை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே உக்காந்துக்கிட்டு வந்து ஜோசியம் பார்த்துட்ருப்பார், சட்டப்பேரவைக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிறத. அப்போது ஜோசியக்காரன் வர லேட் ஆகுதுங்கிறதுனால ரயில் நிறுத்தி விடா அப்படிம்பார். ரயிலை நிறுத்தி விடான்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கும் போது கிளி வந்து ஜோசியம் எடுத்து பார்க்கும், எப்படி சட்டப்பேரவைக்கு போகலாமா வேணாமாங்கிறத ரயிலை நிப்பாட்டி வச்சுட்டு மணிவண்ணன் வந்து அரசியல்வாதியான் அப்படி காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கும்போது கிளி வந்து எடுத்து போகணும். அப்போது இன்றைக்கி வந்து போக வேணாம் அப்படின்னு சொன்னி, ஏன் போனால் வந்து டவுசரை உருவிட்டு விடுவான் எல்லாம், இல்லை குலவன போகிறான் எல்லாம் தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டப்பேரவையினுடைய யதார்த்தமான நிகழ்வை அன்னைக்கே பேசினவர் தான் மணிவண்ணன். இப்படி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவை கடந்து உலகம் முழுவதும் அரசியல் பேசக்கூடிய காமெடிய நண்பர்களால் தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட ஓரளவு அரசியல் அப்படிங்கிற வார்த்தையும் டைரெக்டாக சில தத்துவங்களும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிருக்கு. அது பெரிய பெரிய தத்துவவாதிகளாலேயே முடியாது. ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு நல்ல காமெடியனால் மட்டும்தான் தத்துவங்களை டைரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும்.
இப்போ நான் இங்கே பேசும்போது கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காமெடியான விஷயங்களாக இருந்திருக்கும், அது உங்களுக்கு கண்டிப்பாக சிரிப்பு வந்திருக்காது. ஏன்னா நான் காமெடியன் கிடையாது, எனக்கு காமெடி பண்ண தெரியாது. ஆனால் மக்களுக்கு தேவையான நல்ல விடயங்களை சொல்லக்கூடிய ஒரு பெருமுயற்சி எடுத்திருக்கோம். அந்த முயற்சிக்கு உங்களுடைய சப்போர்ட்டையும் தாங்க. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.